நம்ம வீடியோ உங்களுக்கு மெசேஜ் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீபாப் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்க வீடியோக்குள்ள போலாம் குடியத்தம் திருநகரை தான் அப்சர் இவருடைய மகன்தான் சுல்தான் பாஷா வயது இருபத்தைந்து பெங்களூரில் உள்ள கோழிக்கரை விற்பனை கடையில் வேலை பார்த்து வந்தார் இவர் நேற்று முன்தினம் ஊருக்கும் வந்துள்ளார் நேற்று காலை சுண்ணாம்பு பேட்டை கவுண்டன்யா ஆற்றங்கரை ஓரத்தில் உள்ள சுடுகாட்டில் தலை நசுங்கியபடி இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார் இது பற்றி தகவலை அறிந்த குடியத்தம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர் சுல்தான் இறந்து கிடந்த இடத்தில் அருகே இரத்த படிந்த பெரிய கல் ஒன்றும் கிடந்தது அதனால் அவரை மர்ம நபர்கள் கல்லால் தாக்கி அடித்து கொலை செய்தது தெரிய வந்தது போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோனைக்காக குடியத்தம் அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக எஸ்பியான பிரவேஷ்குமார் உத்தரவின் பேரில் குடியத்தம் டிஎஸ்பியான சரவணனின் மேற்பார்வையில் குடியத்தம் இன்ஸ்பெக்டரான சீனிவாசன் பேராம்பட்டு இன்ஸ்பெக்டரான குமார் ஆகியோர் தலைமையில் இனி இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது அவர்கள் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வந்தனர் சந்தேகத்தின் பேரில் குடியத்தம் மொய்தீன்பேட்டை மீரான் நகரைச் சேர்ந்த ஹயாத் பாஷா வயது முப்பத்தொன்று என்பவர் இவர் கோழி கோழி ஏற்றிச் செல்லும் லாரியில் லோடுமேனாக வேலை செய்து வந்துள்ளார் போலீசார் இவரிடம் விசாரணை நடத்தினார்கள் இதில் ஹயாத் பாஷா சுல்தானை கொலை செய்தது தெரியவந்தது சுல்தான் பாஷா ஹயாத் பாஷா இருவதுமே நண்பர்கள் ஹயாத் பாஷா வீட்டுக்கு சுல்தான் பாஷா அடிக்கடி சென்று வந்துள்ளார் அப்போது ஹயாத் பாஷாவின் மனைவிக்கும் சுல்தானுக்கும் இடையே கள்ள தொடர்பு ஏற்பட்டது இது குறித்து அறிந்த ஹயாத் பாஷா சுல்தான் மற்றும் அவரது மனைவியை பல முறை எச்சரித்துள்ளார் மேலும் உறவினர்களிடமும் புகார் தெரிவித்துள்ளார் ஆனால் ஹயாத் பாஷாவின் மனைவிடனுள்ள கள்ளத் தொடர்பை சுல்தான் விடவில்லை என கூறப்படுகிறது இதையடுத்து நேற்று முன்தினம் இரவு சுல்தானை மது அருந்துவதற்காக ஹயாத் பாஷா அழைத்துச் சென்றுள்ளார் அப்போது சுல்தானுக்கு அதிக அளவு மது உச்சி கொடுத்துள்ளார் இதையடுத்து நள்ளிரவு ஒரு மணி அளவில் சுல்தானை கவுண்டானியா ஆற்றங்கரையோரம் உள்ள சுடுகாட்டுக்கு அழைத்துச் சென்று அவரது தலையில் கட்டையால் தாக்கியுள்ளார் மேலும் இருந்த பெரிய எடுத்து சுல்தான் தலைமீது போட்டு கொலை செய்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு வந்ததாக போலீசில் வாக்குமூலம் அளித்துள்ளார் இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்து விசாரித்து மறியினார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க